ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க பிரவீன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தோம். கேரளால வந்து யானைக்கு வந்து அதோட பழத்துல ஒரு வெடி வச்சு கொடுத்து அது உள்ளக்கே வெடிச்சு அந்த யானை இறந்து போச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் அந்த ஒரு விஷயத்துக்கு காரணம் காட்டி கேரளா, அதாவது அந்த யானை இறந்தது மட்டும் அல்லாமல் அதுவே ஒரு பெரிய துக்கமான செய்தி. அதுவும் இல்லாம கேரள மக்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி தவறா ஒரு சார்புல பயங்கரமா பேசின பீப்புளும் இருந்தாங்க. அது எப்படின்றதுனா, பீஃப் சாப்பிட்ற நீங்க எல்லாம் எப்படி வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணு, நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு மனிதத்தனமே இருக்காது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேசப்பட்டது. சோ அது ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. சம்பவம் வந்து அது எப்படி சொன்னாங்கன்னா, அது முன்னாடி நிறைய விஷயங்கள், அது அதுக்கப்புறம் என்னன்றது வந்து கிளியரா தெரியல. பட் இருந்தாலும் அந்த மாதிரி கொடுத்தவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது. பட் இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து எல்லாருமே கண்டிப்பா வீடியோஸ் பார்த்திருப்பாங்க, இனிமேல் யாருமே இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் வந்து எல்லாருமே நினைச்சிருப்போம். பட் திரும்ப அதே மாதிரி ஒரு சம்பவம், திரும்ப அதே மாதிரி யானை மீதுதான் வந்து நடந்திருக்கு. சோ இது எங்க நடந்திருக்கு அப்படின்றத வந்து நியூஸ் பாத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, நீலகிரிஸ்ல வந்து மசனக்குடி அப்படின்ற ஊர், மசனக்குடி நான் போயிருக்கேன். சோ மசனக்குடி அப்படின்னா வந்துட்டு நார்மலாவே யானைகள் வந்து அங்க நிறைய இருக்கும். சோ அந்த மாதிரி யானைகள் இருக்கிற இடம் தான் மசனக்குடி. சோ அங்க ஒரு பிரைவேட் ரெசார்ட்ல இருக்கவங்க வந்து ஸ்டே பண்ணி இருக்கிறப்ப அங்க ஒரு யானை வந்திருக்கு. அப்படி வந்தப்ப அவங்க டயரை எரிச்சு, அந்த டயர் எரிச்சதுக்கு அப்புறம் நார்மலா வந்து யானை எப்படி விரட்டுவாங்க, வெடி வச்சு விரட்டுவாங்க, நெருப்பு வச்சு விரட்டுவாங்க, அது மாதிரி வந்து இவங்களும் நெருப்பு வச்சிருக்காங்க. பட் யானையும் பின்னாடி போகுது, நெருப்பு வச்சதுக்கு அப்புறம் பின்னாடி போகுது. பட் ஒன்ஸ் வந்து அது நல்லா வெளில போனதுக்கு அப்புறம் அந்த டயரை யானைக்கு மேல தூக்கி போட்டிருக்காங்க. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். சோ நான் வீடியோ போடுறேன். அந்த டயர் போனா பரவாயில்ல, அதுதான் சொன்ன கொஞ்ச நேரம் கம்முனு ரெண்டு யார் கொம்பு கொடுத்தது உனக்கு? போதும் போதும் போதும், கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. கொளுத்தி விட்டு கொளுத்தி விட்டு கொளுத்தி விட்டு, ஏதோ வேற ஏதாவது விறகு இருக்கா? ஏதோ விறகு இருக்கா? விறகு இருந்தா கொஞ்சம் ஊத்தி போட்டு போட்டு விடு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி தூக்கி போட்டிருக்காங்க. லைக் இதுல ஒரு எப்படி சொல்றதுன்றது தெரியல. இதெல்லாம் பாக்குறப்ப வந்து நமக்கு நம்ம எல்லாருமே வந்து ஹியூமானிட்டி அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி செய்யறதை வச்சுட்டு பாக்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரியான வெறுப்பும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்மள மேல நமக்கே கோபங்கிறது தான். ஏன்னா நார்மலாவே நம்ம எல்லாருமே வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் வந்து மற்ற விலங்குகளை துன்புறுத்துற மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கும். நார்மலா ரோட்ல வந்து ஒரு நாய் குலைச்சுன்னா அது மேல கல்லட்டு அடிக்கிறது. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்றோம். பட் இந்த அது வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிறது ஒரு ப்ராப்ளம் இல்லை, பட் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி போறப்ப மட்டும்தான் ப்ராப்ளம். சோ அதுதான் இங்கே நடக்குது அப்படின்றதுதான் ஒரு உண்மையான விஷயம். அண்ட் மோரோவர் வந்து இப்போ இவங்களை வந்து யார் தூக்கி போட்டாங்களோ அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு விஷயம் வந்துட்டாலும், பட் சொல்யூஷன் அப்படின்றது பார்த்தோம்னா உண்மையிலே அதுதான் சொல்யூஷனா அப்படின்றது கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாவோ எங்கேயாவது போறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்றது தெரியும். அங்கெல்லாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கப்படணும். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எந்த நம்பர் கான்டாக்ட் பண்ண, அதாவது யாரை கான்டாக்ட் பண்ணணும், எந்த மாதிரியா வந்து அவங்க யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது அந்த ரெசார்ட் ஓனர்ஸே வந்து இவங்களுக்கு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் எதுவுமே வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. சோ அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஏன்னா அது வந்து பெருசாலாம் வந்து யானை துன்புறுத்தல யாரையுமே, ஓகேவா?
சோ நம்ம மேக்ஸிமம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், மற்ற விலங்குகள்னால இப்ப சிறுத்தைப்புலினால வந்து அடிபட்டு இருந்தவங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் வந்து யானையில வந்து அதிகமா இறந்தவங்க நீங்க பார்க்க முடியாது. யானை வந்து எப்பயுமே மனிதர்களோட மேக்சிமம் வந்து கொஞ்சம் இணக்கமா இருக்கிற ஒரு உயிர். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து யானைனா வந்து நம்ம அது ஒரு ரிச்சுவல்ஸா பாக்குற ஒரு விஷயம் இருந்தாலும் யானைனால வந்து மனிதர்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ம் இருக்காது. நல்லாவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ம்லாம் இருக்காது. அது ஒரு இடத்துக்கு இது வருதுன்னா அங்க ஃபுட்டு இருக்குன்ற ஒரு மென்டாலிட்டியில மட்டும் தான் வருது. அது ஃபுட்டு கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் போகாது, அது அந்த இடத்த விட்டுட்டு போயிடும். அது எப்போ யானை வந்து டேஞ்சர் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் தெரியும்னா அதுக்கு மதம் பிடிக்கும் போது மட்டும்தான் யானை டேஞ்சர். மற்றபடியே வந்து அது டேஞ்சர் இல்லை. அப்படி ஒரு டேஞ்சர் இல்லாத ஒரு உயிரினத்தை நீங்க இந்த மாதிரி பண்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு செயலா இருக்கு அப்படின்றதுதான் வந்து ஒரு விஷயம். ஸோ அதை வந்து லைக் இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க கூடாது அப்படின்றத மட்டும்தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்களும் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு பெருசா எந்த அளவுக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு நாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பிளேசஸ் போகும்போது எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியா இருக்க முடியும், எப்படி உயிரினங்கள்ல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் தாண்டி இருக்க முடியும், இந்த மாதிரியான வன உயிரினங்கள்ல இருந்து நம்ம தாண்டி இருக்க முடியும். ஸோ அப்படி எதிர்பாராத விதமா அது வந்துட்டா என்னெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதாவது எதெல்லாம் பண்ணணும்ன்றது தெரியாத விட இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நமக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும், அண்ட் அந்த உயிரினத்துக்கும் வந்து அது ஒரு பாதுகாப்பான விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்காது. ஸோ ஹோப் இது வந்து இனிமேலாதான் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம் தெரிஞ்சுக்கோம், கண்ட கண்ட விஷயங்களை தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். இதுதான் வந்து நமக்கு நாம எடுத்துக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, இதுக்கப்புறம் இது நடக்காம இருக்கணும் அப்படின்றது பார்த்தோம்னா எதுக்கு நடக்காம இருக்கணும்னா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மாதிரியான விஷயங்கள் திரும்ப நடக்காது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுவோம், அண்ட் வேற எதுவுமே இல்லை. இது வந்து ரொம்பவே துயரமான சம்பவம் தான். ஸோ ஹோப் அவ்வளோதான், உங்களிடம் இந்த அன்புடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார். பாய்.